அனைவருக்கும் வணக்கம். நான் சந்தானம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இன்றைக்கி வந்து ஆர்பிஐ வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 19/5/2023 அன்னைக்கு 2000 ரூபா நோட்டு எல்லாத்தையும் அவங்க வந்து வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து எப்பையிலேருந்து நம்ம இந்த 2000 ரூபா நோட்டு செல்லுபடி ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30/30/2023 அப்புறமே தான் நம்ம 2000 நோட்டெல்லாம் என்ன வேணும் அதனுடைய மதிப்பை இழந்துடும். அது வெறும் காகிதம் மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் அந்த நோட்டை நம்ம என்ன இதை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மக்கிட்ட என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? நம்மகிட்ட 2000 நோட்டெல்லாம் வச்சுருப்போம், சரிங்களா? ஒன்று கையில் வச்சுருந்துருப்போம். பேங்க்கில் இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. 2000 ரூபா பேங்க்கில் இருந்தால் அது பத்திரமாக தான் இருக்க போகிறோம். அதுக்கு எந்தவித இதுவும் பிரச்சனைலாம் கிடையாது. நீங்கள் கையில் 2000 ரூபா நோட்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நமக்கு இப்போதைக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படிங்கிறது வச்சுக்கோங்களேன். 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று, பேங்க்கில் போய் நீங்கள் வந்து அதை கொடுத்துட்டு 2000 நோட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல உங்களுக்கு என்ன பணமாக மாற்றிக்கிறது, அதாவது 100 ரூபாயா 500 ரூபாயா அந்த மாதிரி பணமாக மாற்றி வாங்கிக்கிறது, அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட 2000 நோட்டெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொண்டு போய் பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் அதை டெபாசிட் பண்ணலாம். ஸோ 2 ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப்ஷனில் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மள்கிட்ட கேஷ் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணோம், பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு வேறு பணமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கிறோம். பண்ணும்போது யார் யாரெல்லாம் இது பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அக்கௌண்ட் அந்த பேங்க்கில் இருக்குது இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது, இல்லை உங்களுக்கு அக்கௌண்ட்டே பேங்க்லேயே கிடையாது அப்படின்னு இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எந்த ஒரு பேங்க்கையும் போய் அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணிவிட்டு கையில் உள்ள காசெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பணமாக வந்து வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மாற்றும் பொழுது என்ன வந்து அவங்களுக்கு விதிமுறைகள் கொடுக்குறாங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஒரு நாளைக்கு எவ்வளோ மாற்றிக்கலாம்னா, 20,000 வரைக்கும் தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றி வாங்கிக்கலாம். அதாவது 2000 நோட்டு வச்சுருந்தவங்க மொத்தம் 10 நோட்டு தான் ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு தான் வந்து மாற்ற முடியும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியாது, மாற்றலாம் முடியாது, அன்றைக்கு மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நீங்கள் மாற்றி பணமாக வந்து வாங்கிக்கலாங்கிறாங்க. சரி, இது வந்து எந்த பேங்க்லேயும் கொடுக்கலாமா அப்படின்னா, எந்த பேங்க்கில் வேணும் கொடுக்கலாம், உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ அக்கௌண்ட்டே இல்லைனாலும் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வாங்கிடலாம். என்னையிலேருந்து இது மாதிரி வாங்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 23ஆம் தேதி மே 23ஆம் தேதியிலேருந்து தான் இதை வந்து நீங்கள் வந்து வேறு பணமாக வந்து மாற்ற முடியும். இது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் போனோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க வந்து ஒரு நாளைக்கு 20,000 தான் மாற்ற முடியுங்கிறது அப்படி விதிமுறைகள்லாம் விதிக்கிறாங்க. எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, என்ன பண்ணலாம், உங்கள்கிட்ட நிறைய காசெல்லாம் 2000 நோட்டெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் என்ன கொண்டு கொண்டு பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்கலாம். கொடுத்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இன்னும் டெபாசிட் பண்ணிடலாம். ஸோ டெபாசிட் பண்ணுறதுக்கு எந்தவித லிமிட்டும் கிடையாது. உங்கள்கிட்ட எவ்வளவு 2000 நோட்டு இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணலாம், என்ன கொடுக்கலாம், பேங்க்கில் கொடுத்து நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கு லிமிட்டே எதுவும் கிடையாது, எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். ஆனால் இங்கே இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேஷ் டெபாசிட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் 20 லட்சமோ அல்லது 20 லட்சத்துக்கு அதிகமாகவோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த வருஷம் ஃபுல்லாக, சரியா, நீங்கள் எந்த பேங்க்கில் போட்டிருந்தாலும் சரி, உங்களை இருந்தாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, எல்லா டெபாசிட்ஸையும் கால்குலேட் பண்ணி அந்த லிமிட் கண்டுபிடிப்பாங்க. 20 லட்சமோ அதுக்கு மேலவோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அப்போது உங்களை பற்றின பான் கார்டு, ஆதார் கார்டு, மற்ற விவரங்கள் எல்லாமே வருமான வரித்துறைக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தப்படும். அப்படி தெரியப்படுத்தும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சுட்டு உங்கள்கிட்ட அந்த பணத்துக்கு கண்டிப்பாக எங்கேருந்து வந்தது, சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்று கொஞ்சம் லட்சம் போடுறீங்களே, உங்களுக்கு இந்த பணம் எப்படி வந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு விளக்க நோட்டீஸ் கொடுத்தோ அல்லது நேரில் வரவழைச்சோ கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் சோர்சஸ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த ஆதாரம், அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து எந்த முறையில் வந்துச்சு, எந்த வருமான மூலமாக நீங்கள் ஈட்டினீங்க, அது எங்கெங்கே வச்சுருந்தீங்க அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து பணம் 2000 நோட்டு வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப பயந்தெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம்லாம் நமக்கு கிடையாது. நமக்கு 30/30 வரைக்கும் இந்த 2 வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்று பணமாக போய் மாற்றிக்கலாம், அப்படி இல்லாட்டி பேங்க்கில் வந்து டெபாசிட்டாகவும்
பண்ணலாம். இது வந்து ஓரளவு உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். நிறைய டைம் இருக்கிறனால பொறுமையாக நீங்கள் கூட இதை பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும்னு வச்சாலும் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.